அந்த காலத்தில் ஏன் மகான்கள்லாம் ஆல்கெமி ரசவாதம்னுவாங்க, அந்த மூலிகையை வந்து புளிவாங்க, அது எதுக்காக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு காசு வேணுங்கிறதுக்காக கிடையாது, அவங்களுக்கு தங்கம் வேணுங்கிறதுக்காக கிடையாது. அவங்க ஒரு கோயிலை எடுத்து திருப்பணி செய்கிற போது சொர்ண பந்தனம் செய்யணும், அந்த ஆவுடையாரையும் சிவனையும், அவங்ககிட்ட ஏது காசு, அதனால் இந்த வித்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார் கடவுள். இல்லைன்னா நீ காட்டில் உட்காந்து இருப்போம், பக்கத்துலேயே ஒரு மூலிகை இருக்கும், அது என்ன மூலிகைன்னு உனக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த மாதிரி சில காரண காரியங்களுக்காக சொல்லுவாங்க. இப்போ அவர் அந்த மூலிகையை அந்த ஆவுடையார் மேலே புளிஞ்சிட்டு பண்ணால் தங்கமாயிடும், அதுக்காக அவங்க செஞ்சாங்க. இந்த சொர்ணம் வர வைக்கிறதெல்லாம் ரசவாதத்தில் வந்ததுக்கு காரணம் தெய்வ திருப்பணிக்காகவே தவிர மனுஷங்கள் நகை நட்டுக்காக பணம் சேகரத்துக்காகலாம் கொடுக்கப்படலை. எந்த ஒரு அற்புத சக்தியும் தகுதி உடையவர்களுக்கு சில காரணங்களுக்காக கொடுக்கப்படுகிறது, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. திண்டுக்கல் கிட்ட ஒரு சாமி இருந்தார், H2 ராணி மங்கம்மாள் காலனியில் ராமதாஸ் சாமின்னு பேர். ரயில்வேல டிடிஆர் இருந்தார். ஒரு நாள் ரயில்வேல டிக்கெட் வாங்காத ஒரு சாமியார் உட்காந்துருந்தார். இவர் டிக்கெட்னார், நான் சாமியாரி எனக்கு எங்கே இது, நான் பசியில் இருக்கிறேன்னா வாங்கி கொடுக்குறார் அவர். இவர் அடுத்த ஸ்டேஷனில் அவருக்கு இட்லியெல்லாம் வாங்கி கொடுக்குறார். இவர் இறங்க வேண்டிய டைம் வந்தோடனே நான் உங்களும் வந்துடுறேன்னு சாமியாரையும் இறங்கிட்டார். இவங்க வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார். இவர் சோறு போட்டு வச்சுன்னுக்கிறார். அப்போ ஒரு நாள் சாமியார் ஒரு உங்கள் வீட்டில் இருக்கிற கடப்பாறை மண்வெட்டியெல்லாம் கொண்டாடுறாரு, இந்த மூலிகையை புளிகிறாரு, எல்லாம் தங்கமாயிடுச்சு, இதை போய் கடையில் விற்று துட்டு வாங்கியான்றார். இவர் போய் கடையில் விற்று அந்த துட்டு கொண்டாந்து அவர் பார்த்துக்கிட்டு வச்சுட்டு கும்பிட்றார். இது என்னான்னு தெரிஞ்சுக்கிற விஷயம், இந்த ரகசியம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் உனக்கு ஆசை இல்லையா அப்படின்றார். எனக்கு எதுக்கு சாமி, நீ ஏதோ சொன்னேன் நான் பண்ணேன் அப்படின்னா. இல்லை உனக்கு தகுதி இருக்கான்னு டெஸ்ட்டு பண்ணேன், வா நான் உனக்கு இது கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா. இப்படி ஒரு காரணத்துக்காக இன்னொருத்தருக்கு அதை கற்றுக் கொடுப்பாங்க, ஆனால் அது உன் பர்சனல் கெயினுக்காகவும் உன்னுடைய ஆசாபாசங்களுக்காகவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த சாமியார் திருச்செந்தூரில் ஒரு பவளத்தில் ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணணுன்னு இவருக்கு ஆசை. அதனால் ஆஞ்சநேயரை பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிற போது ஆஞ்சநேயர் சொன்னாராம், நான் கடலுக்கு அடியில் இருக்கேன், அதை எடுத்து பரிசுத்தம் பண்ண வேண்டிய டைம் வர்றபோது சொல்கிறேன், இன்னும் அந்த இது இதாகலை பழுக்கலை, அது வரைக்கும் நீ ஒரு ஆர்டினரி ஆஞ்சநேயர் சிலையை வச்சு பூஜை பண்ணின்னு அவர் பண்ணியிருந்தார். அந்த சிலை அவர் பரிசுத்தம் பண்ணாமே செத்துப்பிட்டார். ஆனால் அந்த எண்ணம் இருக்குது, ஆஞ்சநேயர் கொடுத்த வரம் இருக்குது, அதனால் வேறு எப்பயாவது ஒரு உடம்பில் வருவார், அவருக்கு ஆஞ்சநேயர் எங்கே இருக்குது அந்த பவள சிலைன்னு காட்டுவார், அவர் எடுத்து அதை பிரதிஷ்டம் பண்ணுவார் திருச்செந்தூர் கோயிலில். இப்படி சில கனெக்டட் ரியாக்ஷன்ஸ், அதுக்காக ஒரு ஆத்மா திருப்பியும் வரலாம் உடம்புல. தெர் இஸ் சம் சுப்ரீம் பிரெயின் விச் இஸ் கண்ட்ரோலிங் ஆல் த எவன்ஸ் இன் த வேர்ல்ட். இதுதான் ஆல்கெமிஸ்ட் புக். ஆல்கெமிஸ்டில் ஒரு ஷெப்பர்ட் பாய் ஃப்ரம் ஸ்பெயின் வாண்டட் டு கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஆல் த பிரமிட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். அவன் தங்கிட்டு இருந்த ஆடு மாடுகளெல்லாம் விற்றுட்டு காசை எடுத்துகிட்டு கிளம்புவான், வயலில் திருடன்கள்லாம் எடுத்துன்னு போயிடுவாங்க. அதை இவனோட ஹோல் லைஃப் ட்ரீம் ஷேட்டர் ஆகுது. அப்போது ஒரு ப்ராஃபெட் அங்கே வருவார், ஆனால் பக்கிரி மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. அவர் சொல்ல, டோன்ட் பாதர், கோ அண்ட் ஹெல்ப் த காப்லர் சிட்டிங் தேர்னு. இவர் போய் அசிஸ்டன்ட் பண்ணி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவன் காசு கொடுப்பான் சாப்பிடுவார். கோன் ஒர்க் இன் த ஷாப் அப்படின்னு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துக்கிட்டு த ப்ராஃபெட் அண்ட் திஸ் பாய் ஸ்பானிஷ் பாய் வில் கீப் மூவிங் ஃபர்தர். அட்லாஸ்ட் ஈஜிப்டு கிட்ட போகிற போது தே வில் பி இன் எ ஓயாசிஸ், ஒரு டெசர்ட். அப்போ திருடனுங்க வருவாங்க, வந்து உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுங்கன்னு அப்பயும் பிடிங்குவாங்க. அந்த ப்ராஃபெட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்பாங்க, இடுப்பில் ஏதோ முடிஞ்சு வச்சுருக்கியே கொடு அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, தட் இஸ் எலிக்சர் ஆஃப் லைஃப் அண்ட் டச் ஸ்டோன் வரு. ஓ மேட் அப்படின்னு அவங்கெல்லாம் போடுவாங்க. நிஜமாகவே அவர்கிட்ட அது இருக்குது, எலிக்சர் ஆஃப் லைஃப்பும் டச் ஸ்டோன்னு இருக்குது. எலிக்சர் ஆஃப் லைஃப் சாப்பிட்டா அமிர்தம் சாப்பிட்ட மாதிரி, டஸ்ட் ஒன்றுனா பேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் கோல்டாக மாற்றிட முடியும். அவர் எங்கிட்ட இருக்குன்றாரு, அந்த திருடுங்க மேட் காய் அப்படின்னு விட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி தான் உலகத்தில் நடக்குது. ஜீசஸ் புத்தர் மகாவீர் எனி பிக் மகாத்மா கம்ஸ் அண்ட் சேஸ் ஐ ஹவ் த எலிக்சர் ஆஃப் லைஃப், ஐ ஹவ் த டஸ்ட் ஒன் அப்படின்னு, இவங்க மேட் காய் அப்படின்னு. வென் த டெல் த ட்ரூத் ஆல்சோ திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் வில்லிங் டு ட்ரஸ்ட் தம் அண்ட் ஃபாலோ தம். அப்புறம் அந்த ப்ராஃபிட் அந்த ஸ்பானிஷ் பாய்க்கு சொல்வார், த மூமெண்ட் யூ ஆர் வெரி சீரியஸ் இன் யுவர் தாட் டு அச்சீவ் சம்திங், த ஹோல் வேர்ல்ட் சேஞ்சஸ் த ப்ராசஸ் டு ஃப்ரூட்டிஃபை யுவர் தாட்.
உன்னுடைய தாட்டை மெட்டரியலைஸ் பண்ணுறதுக்காக இந்த உலகம் தன்னை மாற்றி அமைச்சுக்கும். இதுதான் ஆல்கமிங்கிறது, நாட் கன்வெர்ட்டிங் பேஸ் மெட்டல்ஸ் இன்டு கோல்டு அப்படின்னு சொல்லுவார். ஸோ உங்களுக்கு இன்னும் அந்த ஏகாகிரம் சொல்லுவோம், எண்ணிய எண்ணியாங்கு இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின், வேண்டிய வேண்டியாங்கு இதழால் தவம் யாண்டும் முயலப்படும். ஏன் தவசம் என்ன நினைக்கிறோம் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடலாம். ஒரு ஃபோக்கஸ் தாட் இருந்தால் உலகத்தையே நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும். ஒரு பேப்பர் இருக்குது, சூரியன் இப்படி ஒன்றாகலை, ஒரு லென்ஸ் வச்சு அந்த ஒளிக்கற்றைகள் குமிஞ்ச உடனே பேப்பர் பற்றி எரியுது, ஒரு ஓட்டை விழுது, அதை சுற்றி பிளாக் டிண்ட் கூட வருது. ஸோ எண்ணங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நாம் எண்ணங்களை சிதற விடுகிறோம், நம்மளால் வந்து கான்சென்ட்ரேட்டடாக ஒரே தாட்டில் இருக்க முடியறதில்ல. யாருக்காவது ஒரு டைரக்ஷன் இருந்து லைஃப்பில் சீரியஸாக அதை பர்சியூ பண்ணானா இ வில் லாஜிக்கலி ரீச் த டெஸ்டினேஷன். இது தெரியாமல் தான் ஜனங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. எப்போ பாரு, தேவராகா பாபான்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட ஒரு சிஷ்யன் சொன்னால், எனக்கு நீங்கள் இந்த ஆல்கெமி கற்றுக் கொடுங்க, தங்கமாக்கிறது கற்றுக் கொடுங்க. அவர், இதெல்லாம் வேணாடா, உனக்கு இல்லாத வம்பு தான் அதில் வரும் அப்படின்னார். இல்லை, நீங்கள் எப்படியாவது மேலே கருணை வைக்கணும். ஸோ எல்லோரும் என்ன நினச்சிருந்தாங்க, ஏதோ ஒரு மூலிகையை கொண்டாந்து பேஸ் மெட்டல் மேலே புழிஞ்சா அது கோல்டு ஆகிடும்னு நினச்சின்னு இருந்தாங்க. அது அப்படி இல்லை. நம்ம அதை ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடணும், அந்த மூலிகையை நாம் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்டு விரதம் இருக்கணும், அண்டு யூரினே போகாமல் இருக்கணும். ஏகாதசி முடிஞ்ச நேரத்தில் நாம் எந்த பேஸ் மெட்டலை கோல்டாக மாற்றணுமோ அது மேலே யூரின் போகணும், அப்போ அது கோல்டாகிடும். ஸோ காட் ஹஸ் எ கேட்ச். வெறும் பச்சையிலன்னா ஆளாளுக்கு புரிஞ்சு எடுத்துருவான். அதனால் உனக்கு தவம் இருக்கா, உன்னால் விரதம் இருக்க முடியுமா, அதெல்லாம் இருக்காது இல்லை கணக்கெல்லாம். இவன் கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் இவன் நிறைய கோல்டு வச்சு அதை யானை மேலே வச்சுக்கிட்டு ஒரு ஊராக போய் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு வெள்ளக்கால கலெக்டரு துப்பறியும் நிபுணர்களை போட்டு இவனுக்கு எப்படி இவ்வளோ துட்டு இருக்குதுன்னு பாருங்கன்னா, இந்த மாதிரி தான் அவனுக்கு கோல்டு வருதுன்னு சொல்லி. அப்போ வெள்ளக்கார கலெக்டர் அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போட்டான். ஜெயிலில் போட்டு ராத்திரி பகல் அவனை ஒன்று கொடுத்து சொல்லின்னு இருந்தான். இந்த பஞ்சாயத்து அவர்கிட்ட வந்துச்சு, தேவராக பாபா கிட்ட. அவரும் முருகர் தான். எம்என் நதிக்கரையில் துணி இல்லாமல் உட்காந்துருப்பார், நாலு குச்சி நட்டுட்டு அது மேலே. அவங்க ராஜீவ்காந்தி இந்திரா காந்திலேருந்து யார் போனாலையும் அவர் மேலே உட்காந்துருப்பார், காலில் தலை மேலே ஒரு உதவ வதிப்பார். அதுதான் அவருடைய பிளெஸ்ஸிங்கை. ராஜீவ்காந்திக்கு அவர் லாஸ்ட்டில் சொன்னார், நீ வந்து இந்தியாவில் பசு வதையை தடை பண்ணுறேன்னு எனக்கு ப்ராமிஸ் கொடு, நான் உன் உயிரை காப்பாற்றுறேன். இல்லைனா நீ இப்போ தெற்கு திசையை நோக்கி போகிறேன், அங்கே உனக்கு எமன் காத்துங்கன்னு இருக்கான்னு சொன்னார். சொன்னால் இந்த நாடு வந்து நான் சட்டம்லாம் ஏற்றணும், பார்லிமெண்ட்டை கன்சல்ட் பண்ணோம் அப்படின்ட்டு போனான். ஸ்ரீபெருமூரில் செத்தே போட்டான். எம தர்மன் சவுத்தில் காத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னார் அவர். அவனுக்கு அவ்வளோ பெரிய ஆள். அவர் வினுபாபாவை கூப்பிட்டு திட்டினார், உனக்கு சான்ஸ்கிரிட்டே ஒழுங்காக வரல, நீ எதுக்கு பகவத்கீதைக்கெல்லாம் வியாக்கியானம் கொடுத்து சொதப்புற, யோக பாஷையில் இந்த நாக்கு இருக்கு இல்லையா அதை உள்ளே நோக்கி மடிக்கணும். அப்போ இந்த அமிர்த தாரை ஊசியில் தேன் வச்ச மாதிரி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் சோமபானம். அதை விட்டு இவர் மாட்டோட நாக்கை அறுத்துக்கணும். பசுன்னா என்ன, ஆத்மா. ஸோ ஆத்மா தன் நாக்கை மடக்கணும்னு அர்த்தம். அது இவர் பசுவோட நாக்கை வெட்டணும்னு எழுதினார். இதுதான் முட்டாளுங்கிறதுக்கெல்லாம் காரணம். ஸோ அந்த தேவராக பாபா கிட்டே இந்த பஞ்சாயத்து போகுது. அவர் அந்த வெள்ளக்கார கலெக்டர் கூப்பிட்டு, அவனால் நீ நினச்ச மாதிரிலாம் ஊற்றின்னு இருக்க முடியாது, அவனை மன்னித்து விட்டு அவன் எவ்வளோ கோல் கிரியேட் பண்ணானோ அதெல்லாம் எடுத்துக்கோன்னு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சிஷனை கூப்பிட்டாரு, இனிமேல் நீங்கள் இருந்தியானா உன்னை வழங்க விட மாட்டாங்க, நீ காட்டுக்குள்ளே ஓடி போய் திருப்பியும் உக்காந்து நீ இழந்த தவத்தெல்லாம் மறுபடியும் சேருன்னு சொல்லி துரத்தி விட்டார் அப்படின்னு சொல்லுவோம்.